நாகரீக மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக பல விதங்களாக வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. ஆனால் சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த மல்லியக்கரை ஊராட்சியில் கருத்தராஜபாளையம், பெரியார் நகர், ஜீவா நகர், கும்பம் கொட்டாய், இந்திரா நகர், போயர் காலனி ஆகிய குக் கிராமங்களில் குடிசை வீடுகளில் மட்டும் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். கடந்த 2010 20 நபர்களுக்கு முதல்வர் வீடு வழங்கும் திட்டத்தில் 26 பேருக்கு உத்தரவு வழங்கியும் வீடு கட்டாததால் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும், வசதி படைத்தவர்கள் கூட கான்கிரீட் வீடு அமைப்பதற்கு முன்வருவது இல்லை எனவும் கூறுகின்றனர். மெத்த வீடு அளவு கிடையாது. எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் அட்டை ஓடுதான் அளவுடு. மெத்த இதனால வரைக்கும் கட்டி இருந்ததுல அப்படியே இருந்தாலும் விருத்திக்கு வர்றதில்ல. கட்டின வீடுகாரங்களாம் அப்படியே பாதியோட நிறுத்திட்டு போயிட்டாங்க. கருத்தராஜபாளையம் ஊர் மக்களின் குலதெய்வமான பெரியசாமி இரவு நேரத்தில் ஊரை சுற்றி வருவதாக நம்பிக்கை தெரிவிக்கும் இந்த மக்கள், ஊரின் எல்லைப்புறத்தில் உள்ள பெரியசாமி கோவில் பள்ளத்தில் உள்ளதால் கான்கிரீட் தளம் அமைத்து இந்த பகுதிகளில் யாரும் வீடு கட்டுவது இல்லை எனவும் தெரிவிக்கின்றனர். எப்பவுமே ஆயிலுக்கு எனக்கு 75 வயசு ஆகுது. எப்பயுமே மெத்த வீடு கட்டினது கிடையாது. யாருமே இல்ல. அட்டை ஓடு கூறதான் போடுவாங்க. உலகம் பலகட்ட வளர்ச்சிகளை நோக்கி வளர்ந்து வருகிறது. அதே சமயம் ஒரு சில கிராமங்களில் பாரம்பரியம், நம்பிக்கை உள்ளிட்டவைகளால் முன்னோர்கள் வழியில் தொடர்ந்து பயணிக்கும் இந்த கிராமம் அதிசய கிராமமே.